சரி இதுக்கு முன்னாடி நாம பார்த்தா அப்படினா நார்மல் ஐசி வந்து எடுத்தோம் ரிமூவ் பண்ணோம் ரீபால் பண்ணோம் ஃபிக்ஸ் பண்ணோம் கரெக்ட்டா வரும் வந்திருச்சு அதுக்கு அடுத்துதா பாத்தீங்க அப்படினா ஒரு ஆன் கண்டிஷன் மொபைல்ல பிராக்டீஸ் பண்ணோம் ஆன் கண்டிஷன் பிராக்டீஸ் பண்ணும்போது சேம் அதே process தான் பண்ணோம் நமக்கு திரும்ப மொபைல் வந்து ஆன் பண்ணோம் ஒரு ஐசி இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணோம் டெட் போர்டுல பிராக்டீஸ் பண்ணோம் மொபைல் ஆன் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம செஞ்ச ஒர்க்கு சக்ஸஸ்ஃபுல் ஆச்சோ இல்லையாங்கிறதும் தெரியாது ஏன்னா அது ஸ்கிராப் போர்டு ஸ்கிராப் போர்டில் பண்ணும்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் பட் அது ஆன் ஆகுதா சக்ஸஸ்ஃபுல் ஆச்சோ இல்லையா அப்படின்னு தெரியாது அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம ஒர்க்கிங் கண்டிஷன் போர்டில் பண்ணோம் ஒர்க்கிங் கண்டிஷன் போர்டு எல்லாத்துக்கும் கொடுத்தனா கொடுத்து அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க ஐசி எடுத்து ரிமூவ் பண்ணி ரீபால் பண்ணி திரும்பவும் பழைய கண்டிஷனில் ஆன் கண்டிஷன்லேயே வந்து மறு ரெடி பண்ணி கொடுத்தீங்க ஓகேவா இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம இத்தனால பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஐசி பேஸ்டேட் கிடையாது ஏன்னா இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய போர்டு 4G 5G மொபைல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வரக்கூடிய எல்லா மொபைல்லையுமே பேஸ்டேட் ஐசி வரும் இப்போ பேஸ்டேட் ஐசி வந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த மெட்டீரியல க்ளீன் பண்ணுவோம் அப்படிங்கிற பற்றி தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம் ஓகேவா ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வீடியோவை காட்ட போகிறோம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு லைவாகவே இங்கே பார்க்கறதுக்கு முடியும் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வரக்கூடிய மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து ஸ்கிராப் போர்டு இது வந்து ஸ்கிராப் போர்டு நம்மக்கிட்ட எல்லாமே ஸ்கிராப் போர்டாகவே வரும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா கஸ்டமர் கொண்டுட்டு வர்றது ஒர்க்கிங் போர்டு ஒர்க்கிங் கண்டிஷன் போர்டு கொண்டு வருவாங்க கொண்டு வரும்போது நம்ம எது பெஸ்ட்டு முதல்ல கழட்டினோன்னு என்ன பார்க்கணும் ஐ ஸ்கேன் பண்ணணும் ஐ ஸ்கேன் பண்ணணும் ஏன்னா இது ஸ்கிராப் போர்டு தான் இங்கே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஐ ஸ்கேன் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது இருந்தாலுமே நீங்கள் இந்த மொபைல் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் ஐ ஸ்கேன் கம்பல்சரி பண்ணணும் ஒவ்வொரு போர்டுக்கும் எதனால் ஐ ஸ்கேன் பண்ணுறோம் மொபைல் ஏதாவது வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம் ரெண்டாவது வேறு ஏதாவது கடையில் கொடுத்து அவங்க எதாவது நோண்டியிருக்காங்களா ஏதாவது டேமேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் மூணாவது மொபைல் கீழே விழுந்ததுனால ஏதாவது காம்போனன்ட் ஏதாவது மிஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் புரியுதா ஐ ஸ்கேன் பண்ணும்போது இது மூணுமே நமக்கு தெரிஞ்சிடும் சப்போஸ் நம்மக்கிட்ட வர்றது வித் சீல்டு பேக்கோடு வருது எந்த கடையிலையும் கஸ்டமர் கொடுக்கல ஓகேவா எந்த சீல்டும் பிரிக்கலை ஓகேவா அடுத்து டைரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம தான் பிரிக்கிறோம் நம்மக்கிட்ட போர்டு வந்துருக்கு என்ன கண்டிஷனில் நம்மக்கிட்ட வரக்கூடிய செட்டு ரெண்டு கண்டிஷனில் வரும் ஒன்று ஆன் கண்டிஷனில் வரும் இல்லை அப்படின்னா டெட் கண்டிஷனில் வரும் இப்போ நம்மக்கிட்ட வந்துருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா டெட் கண்டிஷனில் வந்திருக்குன்னு வச்சுக்குவோம் டெட் கண்டிஷனில் வந்துருக்கு டெட் கண்டிஷனில் வந்தது டைரெக்டாக நம்ம பேஸ்டட் ஐசியாக இருக்கிறதுனால சிபியு ரிமூவ் பண்ணி ஒர்க் பண்ணணுமா அப்படி கிடையாது அப்போ அதுக்கு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அது செக் பண்ணணும் அது சாஃப்ட்வேர் ப்ராப்ளமாக இல்லை ஹார்ட்வேர் ப்ராப்ளமாக அப்படின்னு சாஃப்ட்வேர் ப்ராப்ளமாக இருந்தால் என்ன பண்ணணும் ஹார்ட்வேர் ப்ராப்ளமாக இருந்தால் எந்த செக்ஷனில் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஓகேவா இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹார்ட்வேர் ப்ராப்ளம் கன்ஃபார்ம் ஆயிடும் ஹார்ட்வேர் ப்ராப்ளம்னு வச்சுக்குவோம் ஓகேவா இப்போ ஹார்ட்வேர் ப்ராப்ளம் சிபியு தான் கம்ப்ளைண்ட்டு நமக்கு சிபியு கம்ப்ளைண்ட்டு இப்போ சிபியு எடுத்து நம்ம ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் சிபியு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை சுற்றியும் செக் பண்ணிக்கணும் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா போர்டு ஏதாவது உடஞ்சிருக்கா பெண்ட் ஆகிருக்கா என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணிட்டு தான் பண்ணணும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் ஐ ஸ்கேன் பண்ணணும் இந்த போர்டில் சைடில் ஏதாவது காம்போனண்ட்டு ட்ராக் இது எதாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும் எப்போவுமே நம்மக்கிட்ட சீல்டோடு வரக்கூடிய மொபைலில் என்ன பண்ணணும் சீல்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவோம் சீல்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் போர்டில் வச்சு செக் பண்ணிக்கணும் ஏன்னா ஆன் கண்டிஷன் வந்தாலும் டெட் கண்டிஷன் வந்தாலுமே சீல்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் வச்சு செக் பண்ணணும் ஆன் கண்டிஷனில் ஒரு மொபைல் வருது அப்படின்னா நம்ம சீல்டை ரிமூவ் பண்ணுவோம் சீல்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்னாகும் மொபைல் டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொபைல் சீல்டை மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம் மொபைல் டெட் ஆகிரும் அதுக்கடுத்து திரும்ப நம்ம செக் பண்ணணும் செக் பண்ணாமல் ஐசி எடுத்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறமும் மொபைல் ஆன் ஆகாது அப்போ நமக்கு மைண்ட்குள்ளே என்ன செட் ஆகும் நம்ம சரியாக ஒர்க் பண்ணலை சிபியு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலை அப்படிங்கிறத செட் மைண்ட் செட்டில் இதாகிடுவோம் புரியுதா அப்போது சிபியு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னு ரெண்டாவது டைம் எடுத்து நம்ம மறுபடியும் உட்காந்து வேலை செய்வோம் அப்போ நமக்கு அந்த டைம் வந்து வேஸ்ட்டு தான் புரியுதா அப்போ சீல்டை ரிமூவ் பண்ணிட்டு அப்போவே நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐசி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணணும் மொபைல் ஆன் ஆச்சு அப்படின்னா ஓகே கண்டிஷன் மொபைல் கஸ்டமர் என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷன் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சிடும் பட் சிபியு ரிமூவ் பண்ணும்போதே நமக்கு மொபைல் டெட் ஆகிடுச்சு ட்ராக் மிஸ் ஆகிடுச்சு மொபைல் டெட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்போ நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணல சீல்டை மட்டும்தான் ரிமூவ் பண்ணிக்கணும் அப்போ நம்ம ஒர்க்கு பண்ண வேண்டிய ஏரியா எதுன்னு தெரிஞ்சிருச்சா சீல்டு ஓரத்தில் அந்த ட்ராக் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கு இல்லை காம்போனன்ட் ஏதாவது மிஸ் ஆகிருக்கா என்ன எதுவும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணோம் அப்படின்னாவே ஃபால்ட்டு தெரிஞ்சது எந்த இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் பட் சீல்டு ரிமூவ் பண்ணிட்டோம் எந்த ட்ராக் எதுவுமே டேமேஜ் ஆகலை எந்த காம்போனன்ட் எதுவும் மிஸ் ஆகலை அப்படிங்கிறப்ப மொபைல் ஆன் ஆகும் ஓகேவா
மொபைல் வந்து ஆன் ஆகும். அப்போ பழைய கண்டிஷன் அப்படியே இருக்குது. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பிசிபி ஹோல்டில் மொபைல் வந்து மதர் போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அந்த எந்த மெத்தடில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு இல்லையா. போர்டில் ஒன் சைடு ஃப்ளாட்டாக இருக்குது ஓகேவா, இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இது எல்லாமே போர்டில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. அப்போ மதர் போர்டில் நமக்கு இதில் ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல, கனெக்டிங் பாயிண்ட்டு ரெண்டு இருக்குது, ஒன் சைடு ஒன்று மட்டும்தான் இருக்குது, புரியுதா. அப்போ போர்டு நம்ம இந்த சேஃபில் தான் வைக்கணும் ஓகேவா, இந்த சேஃபில் வச்சுன்னு அதே மாதிரி போர்டில் கனெக்டிங் பண்ணுற போதே இந்த லாஸ்ட்டையும் வச்சு தூரம் தூரமாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தூரம் தூரமாக வச்சு ஃபிக்ஸ் பண்ண என்ன ஆகும், ஹீட் பண்ணும்போது போர்டு பெண்ட் ஆகும், போர்டு பெண்ட் ஆச்சுன்னா என்னாகும், உள்ளே இருக்கிற இன்டர்னல் ட்ராக்கு டேமேஜ் ஆகும், கட் ஆயிடும், புரியுதா. ஏன்னா மேலே இருக்கிறது தெரியாது, மேலே இருக்கிறது சேம் அதே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே இருக்க ட்ராக் டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலும் ஜம்பர் பண்ணி வச்சுக்கலாம், பட் இன்டர்னல் ட்ராக்கு டேமேஜ் ஆச்சுன்னா ஜம்பர் பண்ண முடியாது. சப்போஸ் ஒரு சில ட்ராக் வந்து செகண்ட் லேயர் வந்து வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுவோம், தேர்ட் லேயர் ஃபோர்த் லேயரில் ட்ராக் ஜம் கட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஜம்பர் பண்ணது சிரமம். நம்ம ஆல்ரெடி எல்லாமே ஸ்கீமேட்டிக் போர்டு எல்லாமே இருந்தாலுமே ஃபஸ்ட் லேயர் ஸ்கீமேட்டிக் தான் இருக்கும், லேயர் தான் இருக்கும், செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் இருக்காது, புரியுதா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். போர்டு போய் ஃபுல்லாக தெரியுதான். ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஐசியை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஐசி எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஐசியோட நோஸ் பாயிண்ட்டு, நோஸ் பாயிண்ட்டுங்கிறது இந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி இருக்கா, இந்த இடத்துல ஒரு டாட் இருக்கா, இது வந்து போர்டில் எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா ஐசியுமே வந்து கீழே வந்து ஒவ்வொரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு ஐசியெலாம் அதை பார்த்து நம்ம வச்சுக்க முடியும். ஒரு சில ஐசியில் பார்த்தீங்கன்னா நாலு டைரக்ஷன் சேம் ஒரே பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க, அது ஃப்ரண்ட் எது பேக் எது ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு தெரியாது. அப்போ டைரெக்ஷன் மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா ஐசி ஷார்ட்டே ஆயிரும், புரியுதா. அதுக்கு நம்ம கம்பல்சரி நோஸ் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும், நோஸ் பாயிண்ட் எந்த டைரெக்ஷன் வருது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம திரும்பவும் ஐசியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் ஒரு சில மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோஸ் பாயிண்ட்டே நோட் பண்ண மறந்துட்டோம், கஸ்டமர் இருக்காங்க வேலை பிஸியில் மறந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பவும் நம்ம இப்போ வைக்கணும் அப்படின்னு தெரியல, ஐசியை ஃபிக்ஸ் பண்ணணும், ஐசியை ரிமூவ் பண்ணோம் ரீபால் பண்ணோம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் எந்த இடத்துல நோஸ் பாயிண்ட் இருந்துச்சுன்னு தெரியல. நம்மகிட்ட போர்னியோ ஸ்கீமேட்டிக் இருக்குது, போர்னியோ ஸ்கீமேட்டிக்கில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் போயிட்டு ஐசி எந்த டைரெக்ஷனில் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஓகேவா. போர்னியோ ஸ்கீமேட்டிக் இருக்குது பட் இந்த மாடல் அதில் அப்டேட் பண்ணலை, போர்னியோ டீம்காருங்க இந்த மாடல் வந்து நமக்கு அப்டேட் பண்ணலை அப்படிங்கிறப்ப அதெல்லாம் மாடல் இருக்காது, அப்போ ஐசி எந்த டைரெக்ஷன் இருக்குங்கிறது தெரியாது. அப்போ அடுத்துதான் நமக்கு இருக்கக்கூடிய சான்சஸ் என்ன, சேம் மாடல் போர்டு, சேம் இதே மாடல் போர்டு நம்மக்கிட்ட இருக்கணும். இதே மாடல் போர்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் ஐசி எந்த டைரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சேம் மாடல் போர்டு என்கிட்ட இல்லை, சேம் மாடல் போர்டு என்கிட்ட இல்லை இல்லை அப்படிங்கிறப்போ மூணாவது ஒரு சான்சஸ் இருக்குது, அதில் 50% தான் சான்ஸ் அண்டர்னு சொல்ல முடியாது. 50% சான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுங்கள், கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா யாராவது இந்த மொபைல் ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா. வேர்ல்டு ஃபுல்லாகவே கூகுளில் இருக்கிறது எல்லாமே வீடியோ இமேஜஸ் எல்லாமே அதில் ஷோ ஆகும். அப்போ அங்கே இருக்கிறதுல யாராவது ஒருத்தர் இந்த மொபைலை ஃபால்ட்டு ட்ரேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருப்பாங்க, ரெடி பண்ணும்போது ட்ரேஸ் பண்ணுற செகண்டில் பார்த்தீங்கன்னா ஐசி எந்த டைரெக்ஷனில் இருக்குங்க அப்படிங்கிற வியூ அதில் கூட பார்க்கலாம், புரியுதா. அதில் கூட பார்த்தீங்க அப்படின்னாலும் வச்சு நம்ம ட்ரை பண்ணி ரெடி பண்ணிக்க முடியும், புரியுதா. அப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக நமக்கு இந்த ஐசி சுற்றியும் உள்ள காம்பனண்ட், ஐசி சுற்றியும் உள்ள இந்த காம்பனண்ட் எல்லாமே கம்பல்சரி நம்ம செக் பண்ணிக்கணும். சேம் இதே மெத்தேடு தான், போர்னியோ இருந்துச்சுன்னா காம்பனண்ட் மிஸ் ஆச்சு அது வேல்யூ தெரியும் எடுத்து நம்ம வச்சுக்குவோம், போர்னியோவும் இல்லை சேம் மாடல் போர்டு வேணும். சேம் மாடல் போர்டு இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றா வச்சு வேல்யூ செக் பண்ணுறதுக்கு வேறு யாராவது வீடியோ பண்ணுறாங்களா இல்லை வேறு யார்ட்டையாவது போர்டு இருக்கான்னு அரேஞ்ச் பண்ணி வாங்கி வச்சு தான் ட்ரை பண்ண முடியும். ஏன்னா காம்பனண்ட்டோடைய வேல்யூ தெரியாது இல்லையா, காம்பனண்ட் வச்சுருவோம் அந்த இடத்துல காம்பனண்ட்டு இந்த இடத்துல ஸ்கீமேட்டிக்கையில் பார்ப்போம், இல்லை பிட் மேப் இருக்கும் ஹார்ட்வேர் டூல் இருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, இருந்துச்சு அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல கெப்பாசிட்டர் இருந்துச்சா இல்லை டயோடு இருந்துச்சா ரெசிஸ்டர் இருந்துச்சா காயில் இருந்துச்சா அதில் பார்த்து தெரிஞ்சிடும். அப்போ அதை பார்த்து நம்ம வச்சிடும், பட் வேல்யூ
போனியோல பார்த்தீங்கன்னா நிறைய டூலில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் டூல் மட்டும் கொடுத்துருப்பாங்க, பிட்மேப் இருக்காது. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் இருக்காது. ஸ்கிமேட்டிக் இல்லைன்னா வேல்யூ எப்படி செக் பண்ண முடியும்? சேம் மாடல் போர்டு கம்பல்சரி வேணும், ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்குவோம். இது எதுவுமே நம்மக்கிட்ட கிடைக்கல அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நான் வந்து நம்மளோட மொபைலை ஓப்பன் பண்ணி இதை வச்சு இந்த ஐசி எந்த டைரெக்ஷன் இருக்குது, இது சுற்றி எத்தனை காம்போனன்ட் இருக்குது, இது எல்லாமே வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாகிடும், எல்லா வேலையும் ஈஸியாகிடும். சப்போஸ் நம்ம வேலை செஞ்சு முடிக்க வாட்டி ஒரு இடத்துல காம்போனன்ட் மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல காம்போனன்ட் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வேலை செஞ்சு முடிச்சு ஐசி ஃபிக்ஸ் பண்ணி மொபைல் ஆன் ஆகாது. அப்படி இந்த ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அந்த அந்த இடத்துல காம்போனன்ட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல காம்போனன்ட் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு தெரியணுமா இல்லையா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த இடத்துல காம்போனன்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, தெரியுதா? இந்த இடத்துல எம்டியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல கெப்பாசிட்டரோ ரெசிஸ்டரோ ஏதோ இருந்துச்சா இல்லையான்னு தெரியாது. அப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம், ஸ்டார்டிங்கில் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சு இந்த இடத்துல எம்டியாக தான் இருந்தது, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழப்பமே தேவையில்லை, ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் உள்ள குளூ எல்லாமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுப்போம். குளூ ரிமூவ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளேடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேடு நம்ம யூஸ் பண்ணுவோம், தெரியுதா? இந்த மாதிரி பிளேடு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பிளேடு வந்து நம்ம புதுசாக வாங்கணும் அப்படின்னா இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், இந்த நுனியில் ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப கூர்மையாக இருக்கும். அப்போ கூர்மையாக இருக்கிற பிளேடு நம்ம அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னாகும், ஸ்டைலில் இருக்க ட்ராக் எல்லாமே டேமேஜ் ஆகிடும், ட்ராக்கெல்லாம் கட் பண்ணிடுவோம். ட்ராக்கெல்லாம் கட் ஆச்சுன்னு என்னாகும், மறுபடியும் உட்காந்து எல்லாம் மைக்ரோ ஜம்பர் பண்ணணும். அப்போ அது கட் ஆகாமல் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த பிளேடு வருது இல்லையா, இந்த பிளேடு கூர்மையாக இல்லாமல் லைட்டாக நம்ம வந்து சாண்ட் பேப்பர் இல்லையா, உப்பு காய்னு சொல்லுவோம் இல்லையா, உப்பு காய்தியோ இல்லை அப்படின்னா நம்ம அறம் வச்சுருப்போம் ஃபைல் வச்சுருந்தியா, அதில் வச்சு லேசாக தேய்ச்சி மொன்னையாக்கிடுவோம், ஓகேவா? மொன்னையாச்சு அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு மொன்னையாக தெரியுதா உங்களுக்கு, பார்த்தாவே தெரியும். அப்போ இந்த மாதிரி வச்சுருக்கணும், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நமக்கு ட்ராக் எதுவுமே டேமேஜ் ஆகாது, ஓகேவா? இப்போ நம்ம குளூ கட் பண்ணுவோம். குளூ கட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் எஸ்எம்டி குளோ எல்லாம் சேனல் எதில் செட் பண்ணும், ஒன்றில் செட் பண்ணணும். சேனல் ஒன்றில் எவ்வளோ ஏர் செட் பண்ணியிருப்போம், எவ்வளோ ஹீட் டெம்பரேச்சர் செட் பண்ணியிருப்போன்னு தெரியும், ஓகேவா? ஓகே, இப்போ சேனல் நம்பர் ஒன்றில் செட் பண்ணியிருக்கோம். செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஐசியை டைரெக்டாக ஹீட் பண்ணுவோம், ஐசி சுற்றியுமே ஹீட் பண்ணணும், ஓகேவா? ம், ஐசி சுற்றியுமே ஒரு 30 செகண்ட் ப்ரீ ஹீட் பண்ணுவோம் சேனல் நம்பர் ஒன்றில் வச்சு, ஓகேவா? சேனல் நம்பர் ஒன்றில் வச்சு 30 செகண்ட் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வரக்கூடிய மொபைலில் ஏதாவது பிளாஸ்டிக் காம்பனண்ட் ஐசி ஓரத்தில் பிளாஸ்டிக் காம்பனண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சில்வர் டேப்போ இல்லை ஹீட் சிங்க் டேப்போ இல்லை எல்லோ கலர் டேப் இருக்குங்களா, அந்த மாதிரி ஏதாவது டேப் இருந்துச்சு அப்படின்னா அதை கவர் பண்ணிடுங்க. பிளாஸ்டிக் காம்பனண்ட் இருந்துச்சு அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளாஸ்டிக் காம்பனண்ட் இருக்கா, இது வந்து நம்ம ஐசி ரிமூவ் பண்ணும்போது இந்த காம்பனண்ட்டு மெல்ட் ஆயிரும், கண்டிப்பாக மெல்ட் ஆயிரும். ஏன்னா இது ஸ்கிராப் போர்டு, இதில் பிரச்சனை இல்லை. நாளைக்கு உங்கள் டேபிளில் நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக் காம்பனண்ட்டை நீங்கள் கவர் பண்ணிடணும், கவர் பண்ணலாம், இது மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சரியாக கனெக்ட் ஆகாது, கனெக்ட் ஆகணும் மொபைல் ஆன் ஆகாது, இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ்போர்ட் மோடில் போகும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிகவரி மோடில் போகும். பவர் கீ ஷார்ட், லைன் ஷார்ட் ஆகிடுச்சின்னா என்ன, ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும், புரியுது? எத்தனை பிரச்சனையும் அதில் வரும். அதனால் இதை பிளாஸ்டிக் காம்பனண்ட்டை நீங்கள் கவர் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும் சேனல் நம்பர் ஒன்றில் வச்சுக்கிட்டு. ஒரு 30 செகண்ட் மட்டும் இதில் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். பண்ணினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம குளூ வந்து இதில் கட் பண்ணோம் இல்லையா, குளூ கட் பண்ணும்போது நம்மளுடைய எஸ்எம்டி ப்ளோயர் எந்த டைரெக்ஷனில் வச்சு ஹீட் பண்ணுறோமோ அந்த டைரெக்ஷனில் தான் குளூ கட் பண்ணணும், ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 டைரெக்ஷன் இருக்குது, 1, 2, 3, 4 டைரெக்ஷன் இருக்கா. இப்போ நான் ப்ளோயர் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ப்ளோயரு இந்த இடத்துல வச்சுருக்கிறேன், தெரியுதா? அப்போ இந்த இடத்துல இருக்கிறப்ப நமக்கு பிளேடு இந்த சைஃபில் இந்த சைடில் வச்சு தான் இருக்கிற குளூ எல்லாம் கட் பண்ணணும், ஓகேவா? இந்த சைடில் இருக்கிற குளூ தான் கட் பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இங்கே ஹீட் பண்ணுவாங்க, இங்கே குளூ கட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் பிளேடை வந்து கிராஸாக வச்சு கட் பண்ணுவாங்க, தெரியுதா? இந்த மாதிரி கிராஸாக வச்சு கட் பண்ணுவாங்க. எல்லா போர்ட்லேயுமே பார்த்திங்க இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமானா, இருக்காது, புரியுதா?
இந்த இடத்துல ஐசிக்கு இந்த காம்போனன்ட்டுக்கும் நிறைய கேப் இருக்கு. அதனால நீங்க இப்படி ஸ்கிராஷா வச்சு கட் பண்ணீங்கனால ஓகே தான். பட் ஒரு சில போர்டுலாம் பாத்தீங்கன்னா ஐசி ஒட்டின மாதிரியே இருக்கும். இந்த பிளேடே பாத்தீங்க அப்படின்னா உள்ள இன்செர்ட் ஆகாது. இந்த பிளேடே உள்ள வச்சு க்ளூ கட் பண்ணுறது சிரமமா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதில் சென்டரில் க்ளூ இருக்கும். அப்போ எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ளூ கட் பண்ணும்போது இது ஐசி ஒட்டின மாதிரி, ஐசியை ஒட்டின மாதிரி, ஐசிக்கும் பிளேடுக்கும் கேப் இருக்கக்கூடாது. தெரியுதா? பொறுமையாக தான் நான் பண்ணுறேன். ஒரு சிலர் இப்படி வச்சு கிராஸை இப்படி வச்சு படுக்க வச்ச மாதிரி கட் பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஐசியே நேராக இருக்கா, ஐசி ஒட்டின மாதிரி இப்படி நேராக வச்சு நீங்கள் க்ளூ இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. புரியுதா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணும் இல்லையா, இல்லை அப்படின்னா நம்ம இந்த சைடில் வச்சுக்கோ. இந்த சைடில் வச்சுக்கிட்டு ஹீட் பண்ணும்போது இந்த சைட்லேயும் க்ளூ இப்படி வச்சு நீங்கள் கட் பண்ணலாம். புரியுதா? இந்த டைரெக்ஷனில் வச்சு கட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் போர்டோட டைரெக்ஷன் திருப்பி வச்சுக்கோங்க. ஒரே டைரெக்ஷனில் வச்சு பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கை கரெக்டாக வரும், அழுத்த ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், போர்டில் இருக்க ட்ராக்கு ஸ்கின் எதுவுமே டேமேஜ் ஆகாது. சப்போஸ் ஒரே டைரெக்ஷனில் இப்படியே வச்சுட்டு எல்லா பக்கமும் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ட்ராக்கு டேமேஜ் ஆகும். ட்ராக் டேமேஜ் ஆச்சு அப்படின்னு என்னாகும், ட்ராக்கு டோட்டலாக கட் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ட்ராக் கட் ஆயிடுச்சுன்னு என்னாகும், மறுபடியும் ஜம்பர் பண்ணணும், நமக்கு லைன் கிடைக்காது. பட் ட்ராக்கில் வீக் ஆயிரும். ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக் மேலே பிரிண்ட் எல்லாம் சுரண்டி எடுத்துட்டா ட்ராக் என்னாகும், வீக் ஆயிரும். ட்ராக் வீக் ஆச்சுன்னா நமக்கு வோல்டேஜ் ப்ராப்பராக வருமா? வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். ஜிஆர் வேல்யூ செக் பண்ணுவோம், ஜிஆர் வேல்யூ எல்லாமே ஓகேவாக இருக்கும். பட் ஹார்ட் டெஸ்ட்டில் பண்ணுவோம், ஹார்ட் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகாது, மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா ஹேங்காக லோவோவில் நின்றோம். புரியுதா? ஓகே. இப்போ அடுத்த டைரெக்ஷனில் நம்ம க்ளூ கட் பண்ண முடியா, அடுத்த டைரெக்ஷனில் க்ளூ கட் பண்ணுறது போர்டை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்குவோம். இந்த சைடில் க்ளூ இருக்கு இல்லையா, இந்த சைடில் க்ளூ இருக்கும்போது இதுலேயும் வந்து நம்ம கட் பண்ணுவோம். போர்டு எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஐசி ஓர் ஒட்டின மாதிரி பிளேடு வச்சு மெல்லமாக லேசாக, புரியுதா? ஒரு கோடு லேசாக இதில் வச்சு இழுத்திங்க அப்படின்னா அழகாக வந்துடும். இதில் க்ளூ வந்துடும். தெரியுதா? வந்துருச்சா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல, இந்த இடத்துல ஹீட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இங்கே க்ளூ கட் பண்ணக்கூடாது. பிளேடு எங்கே கொண்டு போகிறீங்களோ அந்த இடத்துல எஸ்எம்டி ப்ளோயரையும் ரொட்டேட் பண்ணி அப்படியே கொண்டுட்டு வந்துடும், மூவ் பண்ணி கொண்டு வந்துடணும். ஐசி ஒட்டின மாதிரி மட்டும் நீங்கள் க்ளூ கட் பண்ணிக்கோங்க. வந்துருச்சா? ஐசியை ஒட்டின மாதிரி பிளேடு வச்சு கட் பண்ணிங்கன்னா கட் ஆகிடணும். ரொம்ப ஓவராக வச்சு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அழுத்தி இழுத்திங்க அப்படின்னா என்ன ஆகுது, இந்த இடத்துல நிறைய ட்ராக் இருக்கான், இதில் ஒரு ட்ராக் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு மொபைல் ஆன் ஆகாது, இல்லைன்னா ஹேங்காக லோவோலே நின்றும், ஃபஸ்ட் லோவோலே நின்றும். ஓகேவா? அடுத்து இந்த டைரெக்ஷனில் மாற்றி வச்சுக்குவோம். இந்த டைரெக்ஷனில் வச்சு இந்த சைடும் வந்து இப்போ க்ளூ கட் பண்ணணும். க்ளூ கட் பண்ணும்போது ப்ளோயரு எந்த இடத்துல வச்சுக்கோ அங்கே தான் நம்ம க்ளூ கட் பண்ணணும். ஓகேவா? பிளேடு இங்கே வச்சு நான் இப்படி இழுத்துட்டு வரேன்னு வைங்க, ப்ளோயரு எஸ்எம்டி ப்ளோயரு அப்படியே மெல்ல மெல்லமாக பிளேடு போட்டின மாதிரியே கொண்டு வரணும். தெரியுதா? க்ளூ கட் ஆயிடுச்சா? இப்போ எதுக்காக நம்ம இந்த ஐசி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த க்ளூலாம் கட் பண்ணுறோம்? ஸ்க்ராப்பர் போடுறது அப்புறம் எதுக்காக க்ளூ நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளூ கட் பண்ணலை அப்படிங்கிறப்போ இந்த சைடில் இந்த இடத்துல காம்போனண்ட்டில் இருக்கு இல்லையா, இந்த காம்போனண்ட் இருக்கு இல்லையா, இந்த கெப்பாசிட்டர் இருக்குது, இந்த இடத்துல சின்ன சின்ன ரெசிஸ்டர்லாம் இருக்குது இல்லையா, ஐசி ரிமூவ் பண்ணும்போது ஐசியோடு சேர்ந்து ஒட்டிக்கிட்டே வந்துடும். திரும்பவும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு காம்போனண்ட்டாக எடுத்து அந்த இடத்துல மறுபடியும் க்ளோ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்ன காம்போனண்ட் டைமிங் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும். ஆல்ரெடி நம்ம சிபி ஒர்க்கே பார்த்திங்க அப்படின்னா 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். காமனத்தில் ஒரு ஐசிக்கு ரிமூவ் பண்ணி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வேலையை டபுள் ஆக்கிடும். நமக்கு காமன் நேரத்துக்கு முடிகிற வேலை ஒரு மணி நேரம் ஆகலாம், முக்கால் மணி நேரம் ஆகலாம், இல்லை 2 மணி நேரம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்போது நம்ம ஐசியும் ஐசி சுற்றி உள்ள காம்போனண்ட்டும் செப்பரேட்டாக தனித்தனியாக பிரிச்சிடுறோம். அதுக்காக க்ளூ கட் பண்ணுறோம். க்ளூ கட் பண்ணியாச்சு. இப்போ 4 டைரெக்ஷனையும் பார்த்தீங்க அப்படின்னா க்ளூ கட் பண்ணியாச்சு. தெரியுது உங்களுக்கு 4 டைரெக்ஷனையும் க்ளூ கட் பண்ணியாச்சு. அந்தளவுக்கு அக்யூரேட்டியெல்லாம் கட் பண்ண வேண்டியதில்லை. நமக்கு இந்த பிளேடு உள்ள இன்செர்ட் ஆச்சு அப்படின்னா போதும். புரியுதா? கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறப்போ அது பொழுதுனிக்கு அதை வச்சு கட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு என்ன ட்ராக் வந்து டேமேஜ் ஆயிரும். இப்போ 4 டைரெக்ஷனையும் க்ளூ கட் பண்ணியாச்சு. அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கிராப்பர் இன்செர்ட் பண்ணி ஐசி எடுக்கிறது தானே.
ஸ்கிராப்பர் இன்செர்ட் பண்ணி நம்ம ஐசியை ரிமூவ் பண்ணுவோம். ஸ்கிராப்பர் இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிராப்பர் எந்த டைரெக்ஷனில் இன்செர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரேம் இல்லை, இந்த சைடில் ரேம் இல்லை, பட் இதில் ரேம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடே ஸ்கிராப்பர் வச்சு இன்செர்ட் பண்ண முடியாது. ஓகேவா, இந்த சைடு ஸ்கிராப்பர் வச்சு இன்செர்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காம்போனெண்ட்டு இருக்குது, இந்த சைடும் காம்போனெண்ட் இருக்குது, இந்த சைடும் காம்போனெண்ட் இருக்குது. அப்போ எந்த எங்கே ஸ்பேஸ் அதிகமாக இருக்குதோ அந்த டைரெக்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும், அந்த டைரெக்ஷனில் தான் நம்ம ஸ்கிராப்பர் இன்செர்ட் பண்ணணும். ஓகேவா, உங்கள்கிட்ட வரக்கூடிய போர்டில் எல்லா பக்கமும் காம்போனெண்ட் இருக்கும், ஐசி இருக்கும் இல்லையா, சிபியு ரேம் ரெண்டுமே இருக்கும். அப்போது எந்த சைடில் நமக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்த சைடில் நம்ம செலக்ட் பண்ணி ஸ்கிராப்பர் இன்செர்ட் பண்ணணும். ஓகேவா, சப்போஸ் இதில் வந்து எங்கேயுமே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்கிராப்பர் இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே ஸ்பேஸே இல்லை அப்படிங்கிறப்போ, அப்போ இந்த நாலு டைரெக்ஷன்லேயும் இருக்கிற டைரெக்ஷனில் நாலு டைரெக்ஷன் இருக்கு இல்லையா, இது நாலு பக்கத்துலேயும் உள்ள சைஸாக பெரிய சைஸ் உள்ள காம்போனன்ட் எந்த சைடு இருக்குங்கிறது பார்க்கணும். சின்னது ஓகே, பெரிய சைஸ் காம்போனன்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் கெப்பாசிட்டர் மூணு இருக்கா, இங்கே மற்ற சைடு எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது. ஓகேவா, அப்போ இந்த சைடில் மட்டும் மூணு பெரிய கெப்பாசிட்டர் இருக்குது. ஏன்னா பெரிய சைஸ் உள்ள காம்போனெண்ட் எடுக்கிறது வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த மூணு கெப்பாசிட்டரும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சிடணும். வச்சுட்டு அப்போ இந்த டைரெக்ஷனில் ஸ்கிராப்பரை இன்செர்ட் பண்ணி அழகாக ஐசியை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போர்டை க்ளீன் பண்ணுவோம். போர்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஐசியை ஃபிக்ஸ் ரீபால் பண்ணுவோம். ஐசியை ரீபால் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காம்போனெண்ட்லாம் மறுபடியும் கரெக்டாக இந்த இடம் எந்த இடத்துலருந்து அந்தந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகேவா, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சைடில் கேப் இருக்குது, ஸோ நம்ம இந்த சைடே வந்து ஸ்கிராப்பர் இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஐசி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து நம்ம சேனல் நம்பர் எவ்வளோ வைக்கணும், த்ரீ, சேனல் நம்பர் டூவில் செட் பண்ணணும். சேனல் நம்பர் டூவில் 320 ஹீட் டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரீ ஹீட் பண்ணுறோம் இல்லையா, ப்ரீ ஹீட் எவ்வளோ நேரம் பண்ணணும், 30 செகண்ட் பண்ணணும். 15 செகண்டு ஐசி சுற்றியும் கம்பல்சரி ஹீட் பண்ணணும். ஓகேவா, 15 செகண்டு ஐசி சுற்றியும் ஹீட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா 15 செகண்டு ஃபுல் போடியும் மொத்த போடியும் ஹீட் பண்ணணும். இப்போ இது 15 செகண்டு நம்ம போர்டு ஃபுல்லாகவே ஹீட் பண்ணிடுவோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் இது ஃபுல்லாகவே நம்ம ஹீட் பண்ணிடும். ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கிராப்பர் இன்செர்ட் பண்ணி ஐசி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஐசியை பஞ்சர் பண்ணணும், ஐசியை பஞ்சர் பண்ணணும், பண்ணுறேன் புரிஞ்சுறேன், ஐசியை பஞ்சர் பண்ணணும். ஐசியை பஞ்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம மற்ற நார்மல் ஐசியில் என்ன பண்ணுவோம், ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிடுவோம். ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணால் பேஸ்ட் உள்ளே போக சீக்கிரம் மெல்ட் ஆகும், ஐசி வந்து ஈஸியாக எடுத்துடலாம். பட் இதுக்கு ஐசிக்கு கீழே எல்லாமே கம்ப்ளீட்டாக பேஸ்ட் இருக்குது, பிளாக் பேஸ்ட் இருக்குது, ஹார்ட் குளூ இருக்குது. இதை வந்து நம்ம ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வச்சு அப்படின்னா உள்ளே போகாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஐசியை ஹீட் பண்ணுறோம் இல்லையா, ஐசியை ஹீட் பண்ணும்போது நம்ம ஹீட் வந்து ஐசிக்கு உள்ளே போகாது, ஐசிக்கு உள்ளே போகாது. அப்புறம் எப்படி ஐசிக்கு கீழே இருக்கிற பால்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகும், ரொம்ப ஹீட் பண்ணணும், ரொம்ப நேரம் ஹீட் பண்ணணும். ரொம்ப நேரம் ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஐசி மேலேயே வந்து இதுலேருந்து ஹீட் வந்து கீழே போய் அதுக்கப்புறம் மெல்ட் ஆகும், அது ரொம்ப டைமிங் எடுத்துக்கும், ஐசி டேமேஜ் ஆயிடும், ஐசி வந்து டெட் மோடில் போயிடும், ஐசி ஒர்க் ஆகாது, ஹை போட் இல்லை லோ போட் மோடில் போயிடும், ஒர்க் ஆகாது. ஓகேவா, அப்போ ஐசி பஞ்சர் பண்ண என்ன பண்ணும், சைடில் குளூ இருக்கு இல்லையா, அந்த குளூவில் லேசாக ப்ரீ ஹீட் பண்ணும்போதே ப்ரீ ஹீட் பண்ணி முடிச்சோன்னே ஸ்கிராப்பர் வந்து லேசாக இந்த இடத்துல வச்சு சின்னதாக போயிடுச்சா, பாதி கொஞ்சமாக போயிடுச்சா, தெரியுதா, ஓகே. அப்போ இந்த அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, இது பஞ்சர் பண்ணு, இதில் ஒரு ரெண்டு இடத்துல இல்லை மூணு இடத்துல இந்த மாதிரி பண்ணணும், புரியுதா. கொஞ்சமாக இன்செர்ட் பண்ணோன்னா உள்ளே போயிடுச்சா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீட் பண்ணும்போது கீழே கொஞ்சோண்டு கேப் இருக்குது, அந்த கேப் வழியே சூடான ஏர் நம்ம ப்ளோ பண்ணுற ஏர் வந்து உள்ளே போகும், உள்ளே போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குயிக்காக மெல்ட் ஆகும், ஐசி கீழே உள்ள பால்ஸ் எல்லாமே குயிக்காக மெல்ட் ஆகும். குயிக்காக மெல்ட் ஆச்சு நமக்கு ஈஸி ஐசி டேமேஜ் ஆகாமல் ரிமூவ் பண்ணிட முடியும், புரியுதா. இப்போ மூணு இடத்துல இது பஞ்சர் பண்ணிட்டோம். ஓகேவா, பஞ்சர் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது என்ன பண்ணுவோம், சேனல் நம்பர் 3 செட் பண்ணிடுவோம். சேனல் நம்பர் 3 செட் பண்ணிடுவோம். செட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஸ்கிராப்பரையும் வந்து லைட்டாக ஹீட் பண்ணணும், புரியுதா.
போர்டு ஃபுல்லாவே ஹீட்டா இருக்கு ஆனா ஸ்கிராப்பர் மட்டும் ரொம்ப கூலா இருந்துச்சுனா உள்ள போகுமா ஐசிக்குள்ள போகாது அப்ப இந்த பிளேடியை நம்ம லைட்டா ஹீட் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நான் இந்த ஓரத்துல இப்படி இந்த டைரக்ஷன்ல வெச்சி நான் ஹீட் பண்றேன் ஐசியை சுத்தி ஹீட் பண்ணனும் இந்த இடத்துல நான் ஹீட் பண்ணும்போது ஸ்கிராப்பர் இன்செர்ட் பண்ண கூடாது அழுத்த கூடாது வெச்சி இந்த ஓரத்துல பண்ணும்போது அப்படியே இந்த ப்ளோயர் சுத்திட்டே எங்க வரேன் ஸ்கிராப்பர் பக்கத்துல வரப்ப என்ன பண்ணனும் ஸ்கிராப்பர் ஆட்டோமேட்டிக்கா உள்ள இன்செர்ட் ஆகுதா ஒரே இடத்துல ஹீட் பண்ண கூடாது மறுபடியும் இந்த சைடு வரப்ப ஸ்கிராப்பர் நிறுத்திடணும் நின்றுச்சா மறுபடியும் இந்த சைடுல வரப்ப ஸ்கிராப்பர் அழகா இன்செர்ட் ஆகும் ஓகேவா வெச்சி ஐசியை நம்ப கூடாது தூக்க கூடாது அப்படியே ரிவேஸ் எடுத்துங்க அடுத்து இந்த டைரக்ஷன்ல ஸ்கிராப்பர் நான் இங்க வைக்கிறேன் அழகா உள்ள போயிடும் உள்ள போனோன்னு என்ன ஆகும் ஐசி அழகா பூ மாதிரி ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ தெரியுது உங்களுக்கு போர்டில் ஸ்கிராப்பர் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு பி ஷேப்பில் இன்செர்ட் பண்ணணும் பி ஷேப்பில் இன்செர்ட் பண்ணணும் ரெண்டு இடத்துல இன்செர்ட் பண்ணுங்க ஒன்று இந்த இடத்துல வச்சு இங்கே கொண்டு வந்திருக்கேன் உடனே இந்த கார்னரில் வச்சு இங்கே கொண்டு வந்திருக்கேன் அப்போ பி ஷேப்பில் இப்படி இந்த இடத்துல ஒரு டைம் இந்த இடத்துல ஒரு டைம் ஸ்கிராப்பர் இன்செர்ட் பண்ண அப்படின்னா ஐசி எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் வந்துடும் ரெண்டாவது நமக்கு போர்டில் எந்த ஒரு பேடும் டேமேஜ் ஆகாது ஓகேவா டேட் எதுவுமே டேமேஜ் கம்பல்சரி ஆகாது இப்போ போர்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹீட்டாக இருக்கு இல்லையா ஹீட்டு லைட்டாக ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதில் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு இதை க்ளீன் பண்ணுவோம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ட்ரையாக வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது ஓகேவா ட்ரையாக வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது ட்ரையாக வச்சு க்ளீன் பண்ண என்ன ஆகும் பேடு டேமேஜ் ஆயிரும் பால்ஸ் ஒன்னோடு ஒன்று ஜாயிண்ட் ஆயிரும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து க்ளூ வந்து ரிமூவ் பண்ண போகிறது கிடையாது இதில் க்ளூ இருக்கு இல்லையா இந்த க்ளூ வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அது மேலே இருக்கிற சால்டிங் லெட் இருக்கு இல்லையா பிபிடி பேஸ்ட் அந்த பால்ஸ் ஒட்டுச்சு அந்த பால்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கணும் பால்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு நான் பேஸ்டட் ஐசியில் எந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும் சேம் அதே மெத்தடில் இதில் க்ளீன் பண்ணும் சால்டிங் ஐனா வந்து இந்த இடத்துல வச்சு நம்ம இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் தள்ளிகிட்டு போகக்கூடாது புரியுதா இந்த மாதிரி இங்கேருந்து தள்ளிட்டு போனோம்னா என்ன ஆகும் பேடு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த சைடில் வச்சுட்டு ரிவேர்ஸில் எடுத்துகிட்டு வருவோம் ரிவேர்ஸில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இதில் சால்டிங் லெட்டெல்லாம் இதில் ஒட்டிக்கும் தெரியுதா ஒட்டிச்சுன்னா மறுபடியும் நம்ம க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிட்டு திரும்பவும் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா இந்த டைரெக்ஷனில் வச்சு நம்ம இதை க்ளீன் பண்ணுவோம் இல்லை அந்த ஃபேன் அப்படியே மூணு வச்சிருக்கேன் மூணு ஓகேவா ம் டெஸ்டிங்களா சரி மறுபடியும் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும் ஒரே இதாக எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்குவோம் ஓகேவா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே டைரெக்ஷனில் போர்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே எடுத்தாச்சு ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேம் இல்லை ரேம் இருந்துச்சு அப்படின்னா போர்டு ஒவ்வொரு டைரெக்ஷன் ரோட்டேட் பண்ணி வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும் ஓகேவா இப்போ இதில் வந்து எடுத்தாச்சா இதில் உள்ள பேஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம சால்டிங் லைட் எல்லாமே எடுத்தாச்சு அடுத்தது என்ன பண்ணும் டீசால்டிங் விக்கு அது இல்லை வேறு கொடுங்க கொஞ்சமாக ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டு இதில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ டீசால்டிங் விக்கு எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா டீசால்டிங் விக்கு எந்த டைரெக்ஷனில் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா சைடில் இந்த மாதிரி வைக்கக்கூடாது சைடில் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி வச்சு க்ளீன் பண்ண முடியாது இந்த பக்கம் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகாது அப்போ நம்ம டீசால்டிங் விக்கு நமக்கு நேராக வைக்கணும் அதே மாதிரி சால்டிங் ஐன் வைக்கிறப்போ இந்த டீசால்டிங் விக்கு ஃபுல்லாக கவர் ஆகணும் டீசால்டிங் விக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தான் வைக்கணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த டைரெக்ஷனில் வச்சுருப்பாங்க இப்போ இந்தாண்ட பாதி ஹீட் ஆகுது சென்ட்ரல் மட்டும் ஹீட் ஆகும் அந்த மாதிரி ஆச்சுனாலும் நமக்கு ஸ்கின் டேமேஜ் ஆயிடும் பால்ஸ் ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆயிடும்
அப்போ நாம என்ன பண்ணனும் டிசால்டிங் விக்கு ஃபுல்லா கவர் ஆகணும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க டிசால்டிங் விக்கு போர்டுல அட்டாச் ஆகிற மாதிரி வைக்கணும் மேல இப்படி தூக்கி பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் டிசால்டிங் ஐனி வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் ரெண்டி ஒட்டுக்கா வைக்க கூடாது ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்றோம் டிசால்டிங் விக்கு போர்டுல வெச்சிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து சால்டிங் ஐனி வைக்கணும் சால்டிங் ஐனி வெச்சேனே தேய்க்கணும் கூடாது டிசால்டிங் விக்கு மெல்ட் ஆகணும் மெல்ட் ஆயிருதா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் லேசா மெல்லமா வச்சி நீங்க இத இந்த மாதிரி இழுத்துட்டு வந்துருங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நீங்க உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும் புரியுதா அதே மாதிரி டிசால்டிங் விக் வெச்சி நீங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு எடுக்கும்போது என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் சால்டிங் ஐனே இரண்டாவது டிசால்டிங் விக் வைக்கறோம் எடுக்கறப்ப ரெண்டுமே அட்டன் டைம்ல ஒட்டுக்கா எடுக்கணும் இப்படி புரியுதா இல்ல அப்படினா என்ன ஆகும் அப்படிን பாருங்க இந்த அடுத்து ஃபர்ஸ்ட் நானே இது வெச்சறேன் வெச்சி க்ளீன் பண்றேன் க்ளீன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சால்டிங் ஐனே எடுத்துறேன் எடுத்து இரண்டாவது இத எடுத்தனா இதுலயே ஒட்டிக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒட்டிக்கிச்சு வராது இப்போ ஃபர்ஸ்ட் சால்டிங் ஐன நான் எடுத்துட்டேன் இரண்டாவது இதல எடுக்கறப்ப என்ன ஆகும் பால்ஸ்ல ஒட்டிச்சு வரமாட்டின்னு வெச்சி இழுத்த அப்படின என்ன ஆகும் கீழ கர பேட் கட் ஆயிடும் கட் ஆயி டிசால்டிங் கூட வந்துரும் அப்ப நான் திரும்ப அந்த இடத்துல உட்கார்ந்து ஜம்பர் பண்ணனும் மைக்ரோ ஜம்பர் என்சியா இருந்துச்சுனா ஒண்ணும் பிரச்சனை அதை விட்டுறலாம் மெயின் லைனா இருந்துச்சு அப்படினா திரும்ப மைக்ரோ ஜம்பர் கம்பல்சரி பண்ணனும் இப்போ இதல ஒட்டிச்சு அப்படினு வெச்சி இழுக்க கூடாது திரும்ப என்ன பண்ணோம் சால்டிங் ஐன இதல வெச்சி ஹீட் பண்ணனும் மெல்ட் ஆயிச்சா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் லேசா இதல மூவ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இத எடுக்கணும் புரியுதா அடுத்து டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணிக்கணும்லையா அடுத்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிடுவோம் மாத்திட்டு மறுபடியும் இந்த ஓரத்துல இது வெச்சி நம்ம க்ளீன் பண்ணும்போது எப்பவுமே எந்த ஒரு காம்போனன்ட் மேலயும் டிசால்டிங் விக்கு டச் ஆக கூடாது சால்டிங் ஐனோ டிசால்டிங் விக்கோ டச் ஆக கூடாது ஓகேவா இந்த மாதிரி பொறுமையா நீங்க பண்ணுங்க சரியா இதுல ஓகே வந்துச்சு உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல பெர்ஃபெக்ட்டா பண்றீங்க அப்படினா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும் கட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் டிசால்டிங் வெச்சி ரொட்டேட் பண்ண கத்துக்கணும் நீங்க இதே நேரா வச்சு இழுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதல வெச்சிட்டு அடுத்து பொறுமையா இப்படி ரொட்டேட் பண்ண பாருங்க ட்ரை பண்ணனும் புரியுதா இப்படி ரொட்டேட் பண்ணீங்க அப்படினாவே மேக்ஸிமம் இதுலயே பாத்தீங்கன்னா இதுல இருக்க ग्लू எல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகி வந்துரும் டிசால்டிங் விக்லயே உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துரும் இப்படி ரொட்டேட் பண்ணீங்க அப்படினாவே இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வேலை செய்ய தேவையில்லை ஒரே டைம் பண்ணும்போது அழகா ग्लू எல்லாம் இதுலயே ரிமூவ் ஆகி வந்துரும் போர்டு வந்து நீட்டா க்ளீன் ஆயிரும் புரியுதா ரொட்டேட் பண்ண கத்துக்கணும் எந்த அளவுக்கு நீங்க ரொட்டேட் பண்ண கத்துறீங்களோ பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வருது ஹேண்ட் ஸ்கில் அந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்குன்னு அர்த்தம் பொறுமையாக ரொட்டேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் போக போக ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிரும் உங்களுக்கு சரியா இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் க்ளீன் பண்ண முடியா க்ளீன் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறோம் எப்படி க்ளீன் பண்ணுறோம் ஒரே டைரெக்ஷனில் வச்சு க்ளீன் பண்ண ப்ரஷ்ஷு டிபிடி பேஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிடுறோம் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் இப்படி இப்படி தேய்க்கிறோம் இப்படி இப்படி தேய்ச்சோம் அப்படின்னு நமக்கு க்ளூ க்ளீன் ஆகுமா வெளியில் போகுமா இங்கே தான் இருக்கும் இங்கே இருக்க க்ளூ இங்கே வரும் இல்லைன்னா இங்கே இருக்க க்ளூ இந்த சைடு வந்து நின்றுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரே டைரக்ஷனில் க்ளூ தான் தள்ளி வெளியில் எடுக்கணும் அப்போ தான் போர்டு குயிக்காகவும் க்ளீன் ஆகும் மறுபடியும் வந்து பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் சொன்னனே இல்லையா நார்மல் ஃபஸ்ட்டு இங்கே வைக்கிறோம் க்ளூ இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் மறுபடியும் ப்ரஷ்ஷை எடுத்துடணும் எடுத்து தான் இங்கே வைக்கணும் எடுத்து இப்படி தான் தள்ளணும் தவிர அதை விட்டுட்டு இப்படி இப்படி தேய்க்கக்கூடாது புரியுதா இப்போ ஸ்பீடாக பண்ணோம் அப்படின்னா இங்கே கொண்டு வரோம் எடுக்கிறோம் மறுபடி கொண்டு வரோம் எடுக்கிறோம் இந்த மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு ஸ்பீடாக பார்க்கறனால உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறனாலயோ இல்லை மானிட்டரில் பார்க்கறனாலே எப்படி தெரியும் வச்சு தேய்க்கிற மாதிரி தெரியும் பட் அப்படி தேய்க்கக்கூடாது புரியுதா இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடுச்சா ஒரு சில இடத்துல க்ளூ இருக்கும் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்றும் க்ளீன் ஆகலை இப்போ ரெண்டாவது டைம் மறுபடியும் சேம் ப்ராசஸ் பண்ணணும் ரெண்டாவது டைம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிடுவோம் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு டிசால்டிங் விக்கு அது மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும் ஹீட் பண்ண அப்படின்னா ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிரும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசால்டிங் விக்கு வைக்கிறோம் வச்சுட்டு என்ன பண்ணணும் ரொட்டேட் பண்ணணும் ரொட்டேட் பண்ணும்போது எந்த ஒரு காம்போனெண்ட்லேயும் டச் ஆகக்கூடாது காம்போனெண்ட் டச் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் ஒட்டிட்டு வர்றது அப்புறம் ரெண்டாவது கனெக்டிவிட்டி மிஸ் ஆயிரும்
புரியுதா? இதை வச்சு ரொம்ப அழுத்தி ரொட்டேட் பண்ணக்கூடாது, சரியா? லேசாக மேலாப்பில் வச்சு ரொட்டேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும், ஸ்கின்னு எதுவுமே டேமேஜ் ஆகாது. சப்போஸ் நான் க்ளீன் பண்ணுறேன், க்ளீன் பண்ணும்போது எனக்கு டீசால்ட்டிங் விக்கு வந்து சைடில் இருக்கிற இந்த காம்பனண்ட்டில் பட்டுருச்சு, சைடில் இருக்கிற இந்த காம்பனண்ட்டில் படுதுன்னு வைங்க. காம்பனண்ட்டில் பட்டுச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா? அந்த இடத்துல இருக்கிற டீசால்ட்டிங் சால்ட்டிங் அயன் வந்து இதில் ஒட்டிட்டு வந்துடும் இல்லையா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த இடத்துல வந்து டீசால்டிங் வச்சு க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணும்போது இதெல்லாம் சால்ட் ஆகிருக்கல, இந்த காம்போனெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சால்ட் ஆகிருக்கல, இந்த ரெசிஸ்டர், இந்த இடத்துல ரெண்டு கெப்பாசிட்டர், இதெல்லாம் சால்ட் ஆகிருக்கு இல்லையா? என்ன ஆகும்னா, டீசால்டிங் விக்கு வச்சு எடுக்கிறப்போ இதில் இந்த இதில் ஒட்டிட்டு இந்த ஓட்டல் சால்ட் பண்ணி இதெல்லாம் இதில் ஒட்டிட்டு வந்துடும். அப்போ இந்த இடத்துல எம்டியாக இருக்கும், காம்போனெண்ட் இதே இடத்துல ஃபிக்ஸாக இருக்கும், ஆனால் கனெக்டிவிட்டி கனெக்ட் ஆகிருக்காது, மிஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல ஓப்பன் ஆயிரும், கிராஸை வச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த இடத்துல கனெக்ட் ஆகுதுங்கிறது. காம்பனண்ட் நேராக வச்சு நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா இந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியும், ஆனால் கீழே வந்து கனெக்ஷன் கட் ஆகிருக்கு, ஒன் சைடு ஒட்டியிருக்கனால இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வந்துடும். அதனால தான் வந்து சைடில் இருக்கிற காம்பனண்ட்டில் எது மேலேயும் சால்ட்டிங் ஆயினோ இல்லை டீசால்ட்டிங் விக்கோ படக்கூடாது. ஓகேவா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, சைடில் இப்போது சென்டரில் இருக்கிறதால கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குளூ இதில் இருக்கு இல்லையா? இப்போ இந்த குளுவன் வந்து நம்ம கரெக்டாக ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நமக்கு இந்த மார்ஜின் கோடு தெரியுது, இந்த இடத்துல ஒரு மார்ஜின் கோடு தெரியுது. அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்ஜின் கோடு இருக்குது, இந்த சைட்லேயும் கோடு இருக்குது. அப்போ இந்த கோட்டுக்கு உள்ளே இருக்கிற குளூ எல்லாமே கம்பல்சரி ரிமூவ் பண்ணி எடுக்கணும். எடுக்கலை அப்படின்னா நமக்கு ஐசி ஆட்டோமேட்டிக் அலைன்மெண்ட் ஆகி உக்காராது, ஃபிக்ஸ் ஆகாது, கிராஸாக உக்காந்துக்கும். புரியுதா? அப்போது அந்த கோட்டுக்கு உள்ளே இருக்கிற குளூ சைடில் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணணும். இது எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஐசி கரெக்டாக ப்ராப்பராக போய் ஃபிக்ஸ் ஆகிடும். புரியுதா? இப்போ இந்த குளூ சைடில் இருக்கிற குளூ எல்லாம் எடுக்கணும். குளூ எடுக்கிறதுக்கு நீங்கள் இதே பிளேடை வச்சு யூஸ் பண்ணி பொறுமையாக நீங்கள் க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணும்போது ஹீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சேனல் நம்பர் ஒனில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே. அந்த மாதிரி சேனல் நம்பர் ஒனில் வச்சு நீங்கள் பொறுமையாக இதை க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா ஹீட்டு ரொம்ப லோவாக வச்சுருக்கோம், லோ டெம்பரேச்சர் 250. ரொம்ப நேரம் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா போர்டு ஏதாவது ஆயிருமா அப்படின்னா கிடையாது. ஓகேவா? 250 டெம்பரேச்சரில் இதில் எதுவுமே மெல்ட் ஆகாது, இந்த போர்டில் இருக்கிற குளூ எதுவுமே மெல்ட் ஆகாது. இந்த சைடில் இருந்த இந்த குளூ இருக்கு இல்லையா, பிளாக் குளூ இருக்கு இல்லையா, இதை மட்டும்தான் மெல்ட் ஆகும். பிபிடி பேஸ்ட்டு மெல்ட்டே ஆகாது. ஏன்னா கம்பெனி கொடுக்குறது, கம்பெனிலேருந்து போர்டிலேருந்து வர்றதே 400 டிகிரியில் மெல்ட் ஆகக்கூடிய பிபிடி பேஸ்ட்டு. புரியுதா? நீங்கள் ஒவ்வொரு டைரெக்ஷனும் பிளேடும் ரொட்டேட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி போடியும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கங்க, சரியா? உங்களுக்கு ஹேண்ட் ஸ்கில் அப்டேட் ஆகிடுச்சுன்னா பிளேடு எந்த டைரெக்ஷன் வேணுமோ மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் போர்டை ரொட்டேட் பண்ணிக்கங்க. ஓகேவா? இல்லை நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சைடு நீங்கள் இப்படி வச்சு பிளேடு வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் ஆகிடுச்சா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பண்ணும்போது நீங்கள் பிளேடு இந்த டைரெக்ஷனில் வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க. தெரியுது உங்களுக்கு எந்த இடத்துல குளூ கட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல. இப்போ இந்த பக்கம் கட் பண்ணிட்டீங்களா, அதுக்கு அடுத்து இந்த சைடு கட் பண்ணும்போது பிளேடு இந்த டைரெக்ஷனில் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஓகே, இந்த டைரெக்ஷனில் கட் பண்ணும்போது பிளேடு நீங்கள் இந்த டைரெக்ஷனில் இப்படி வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க சைடில். ஓகேவா? இது எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் ஆனதுக்கப்புறமா சென்ட்ரல் குளூ இருக்கா? இல்லை, போர்டு அந்த கலர் அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ போர்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 டைரெக்ஷன்லையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடுச்சா? பட் இந்த இடத்துல சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிளேடு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க, ரொம்ப லேட் ஆகும். புரியுதா? ப்ளூ கட்டர் பிளேடு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 11 நம்பர் பிளேடு எடுத்துங்க. 11 நம்பர் பிளேடு இந்த மாதிரி இருக்கும், தெரியுதா? 11 நம்பர் பிளேடு, 11 நம்பர் பிளேடு வச்சு நீங்கள் லேசாக கையில் பிடிச்சிங்க, ஹேண்டிலில் போட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஹேண்டிலில் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹேண்டிலோட வெயிட்டுக்கு இது ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் 11 நம்பர் பிளேடு நார்மலாக கையிலே எடுத்துங்க. கையிலே எடுத்துகிட்டு ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கா, இந்த சைடில் ஷார்ப்பாக இருக்கிற சைடு வச்சு நீங்கள் இதை க்ளீன் பண்ணாதீங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி திருப்பி வச்சுங்க, ஷார்ப்பாக இருக்கிறது மேலே வந்துடணும். புரியுதா?
ஷார்ப் எடுத்து மேலே வந்துடும். மேலே இந்த ஓரத்தில் இருக்கிற வச்சு இருக்கிற குழு எல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் கையில் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த டைரெக்ஷன் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்த டைரெக்ஷன் ரொட்டேட் பண்ணி இந்த சைடு குழுவில் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலுமே ஒரு டைம் பிளேடில் நீங்கள் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு சைடில் குழு எதுவுமே இல்லை. சைடில் குழு எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்தாச்சு. மார்ஜின் போட்டுக்குள்ளே சைடில் குழு எதுவுமே இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது ஐசிஇரி வந்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய போர்டில் ஏதாவது கிரே பால்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். நம்மளுடைய போர்டில் கிரே பால்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். கிரே பால்ஸ்னு என்ன நிறைய பேர்த்துக்கு தெரியாது, நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கிற பால்ஸ் எல்லாமே பாருங்கள் சில்வர் கலரில் தெரியுதா? இங்கே இருக்கிற பால்ஸ் இதெல்லாமே சில்வர் கலரில் தெரியுது. பட் இந்த இடத்துல ரெண்டு பால்ஸ் மட்டும் என்ன கலர் இருக்குது? கிரே கலரில் இருக்கா இந்த ரெண்டு பால்ஸ் மட்டும்? இது ஒன்று, இது ஒன்று. பட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஐசி அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகாது. நம்ம என்ன தான் நீட்டாக ரீபால் பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்து வச்சோம் அப்படின்னாலுமே அந்த இடத்துல பால்ஸ் கனெக்ட் ஆகாது. ஓகேவா? அது என்சியாக இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், கனெக்ட் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி நமக்கு மொபைல் ஆன் ஆகிடும், ரெடியாகும், ஒர்க் ஆகும். பட் அது மெயின் லைனாக இருந்துச்சு அப்படின்னா கேமரா வர செக்ஷன் லைனாக இருந்துச்சுன்னா கேமரா ஒர்க் ஆகாது. டச்சுக்கு வர லைனாக இருந்துச்சுன்னா டச் ஒர்க் ஆகாது. இயர்ஸ்பீக்கருக்கு வர லைனாக இருந்துச்சுன்னா இயர்ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாது. எந்த செக்ஷனோடைய லைனோ அந்த செக்ஷன் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுக்கு பிளேடே சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி வச்சுருந்தோம் உல்ட்டாக வச்சுருந்தோம் இல்லையா, அதே மாதிரி உல்ட்டாக வச்சு இதை லேசாக இப்படி ரவுண்ட் பண்ணணும். புரியுதா? லேசாக ரவுண்ட் பண்ணணும், வச்சு தேய்க்கக்கூடாது, ரவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி இதையும் வச்சு ரவுண்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா? இது எல்லாமே கம்பல்சரி நம்ம இதே மாதிரி க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதாவது கிரே பால்ஸ் இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணும். செக் பண்ணும்போது இந்த இடத்துல ரெண்டு கிரே பால்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ரெண்டு கிரே பால்ஸ் தெரியுதா? அப்போ இதையும் நம்ம இதை க்ளீன் பண்ணும். நம்ம மொபைலில் அதாவது மதர் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு இந்த மாதிரி கிரே பால்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப பட்சத்தில் நீங்கள் பிளேடு வச்சு இதை க்ளீன் பண்ணிக்கோங்க. சரியா? இதே வந்து நிறைய இருக்குது, கிரே பால்ஸு நிறைய இருக்குது. நிறைய இருக்கும்போது நம்ம பிளேடு வச்சு ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணால் அப்படின்னு ரொம்ப டைம் அதிகமாக எடுத்துக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் பிபிடி பேஸ்ட் இருக்கு இல்லையா, பிபிடி பேஸ்ட்டு எடுத்து இதில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு சால்ட்ரிங் எண்ணெய் வச்சு ஃபுல்லாக வந்து டெம்பரேச்சர் டவுன் பண்ணிங்க, ஃபுல்லாக வந்து ரீசால்டர் பண்ணிடுங்க. ரீசால்டர் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே சில்வர் கலரில் வந்துடும். வந்ததுக்கப்புறமா திரும்பவும் ஒரு டைம் லாஸ்ட்டாக டீசால்டிங் வச்சு ஒரே ஃப்ளாட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்தீங்கன்னா எல்லாமே சில்வர் கலரில் வந்துடும். ஓகேவா? ஒன்று ரெண்டு இருக்குது கிரே பால்ஸ் இருக்குன்னா பிளேட் வச்சு க்ளீன் பண்ணிங்க, குயிக்காக வேலை முடியும் இல்லையா? கம்பி ப்ரஷ், மெட்டல் ப்ரஷ்ஷு போர்டில் யூஸ் பண்ணவே கூடாது. மெட்டல் ப்ரஷ்ஷு போர்டில் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மெட்டல் ப்ரஷ் வச்சு அப்படின்னா இது வந்து போர்டில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஓரத்தில் இருக்கு இல்லையா ரெசிஸ்டர்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஓரத்தில் ரெசிஸ்டர்லாம் நிறைய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ரெசிஸ்டர் மேலே இருக்கிறது பிளாக் கலர் தெரியுதா? இந்த பிளாக் கலர் சிராமிக் டேமேஜ் ஆயிடும். சிராமிக் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா காம்பனண்ட் இந்த இடத்துல இருக்குது ஆனால் அது வேலை செய்யாது. ஓகேவா? சிராமிக் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ரெசிஸ்டர் வேலை செய்யாது. ரெசிஸ்டரோட ஒர்க் என்னன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, ரெசிஸ்டருடைய ஒர்க் என்ன, வோல்டேஜை டவுன் பண்ணி அனுப்பணும். அப்போ அது வோல்டேஜ் டவுன் பண்ணாது, ரெசிஸ்டர் ஃபங்க்ஷன் ஆகாது. புரியுதா? அப்போ இந்த சிராமிக் வந்து மேலே இருக்கிற சிராமிக்கும் டேமேஜ் ஆகக்கூடாது, கீழே இருக்க ரெசிஸ்டர் கீழே இருக்க சிலிக்கானும் டேமேஜ் ஆகக்கூடாது. ஓகேவா? அப்போது கம்பி ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுனால அது டேமேஜ் ஆகிடும். அதனால தான் சொல்கிறது மேலே கம்பி ப்ரஷ் கம்பல்சரி எப்பவுமே போர்டில் யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? இப்போ போர்டு எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. பண்ணினதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுவோம், ஐசியை க்ளீன் பண்ணும் இல்லையா. ஐசியை க்ளீன் பண்ணுறதுக்கு ஐசி ஹோல்டரில் ஐசியை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஐசி ஹோல்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு அதில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. இல்லை அப்படிங்கிறப்ப இந்த பிசிபி ஸ்டாண்ட்லேயே ஐசி ஹோல்டர் இருக்குன்னு அதிலே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எது இருந்தாலும் ஓகே, அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இதில் ஐசி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வேலை முடியணும் அப்படிங்கிறப்ப டீசார்டிங் விக் வச்சு யூஸ் பண்ணோம். புரியுதா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்டட் ஐசி, நார்மல் ஐசி இருந்துச்சுன்னா டைரெக்டாக ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணி சால்டிங் ஐ மூலிமா க்ளூலாம் க்ளீன் பண்ணி எடுத்துடும். மேலே இருக்கிற சால்டிங் ஐனில் ஈஸியாக எடுத்துட்டோம்.
அப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதுல வந்து இருக்குது glue இருக்கு இது black paste இருக்கு இத ரிமூவ் பண்றதுக்கு நம்ம இதனி கட் பண்ணி எடுக்கிறோம் glue எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறோம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு சேம் நம்ம glue கட் பண்ற blade யூஸ் பண்ணோம்லையா இதே blade நம்ம எடுத்துக்கலாம் இதே blade அழகா கட் பண்ணி எடுக்கலாம் இது glue பண்ணி எடுக்க போறோம் glue இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம soldering iron மூலமாவும் எடுக்கலாம் soldering iron மூலமாவும் எடுக்கலாம் soldering iron மூலமா எடுத்தா அப்படி உங்களுக்கு டைமிங் ரொம்ப அதிகமா எடுக்கும் டைமிங் ரொம்ப அதிகமா எடுக்கும் இரண்டாவது இதுல இருக்க skin வந்து குயிக்கா damage ஆகும் ஐசி damage ஆகும் ஓகேவா இல்ல அப்படினா டீசால்டிங் வச்சு க்ளீன் பண்ணலாம் டீசால்டிங் வச்சு க்ளீன் பண்ண அப்படினா ரொம்ப அதிகமா டைமிங் எடுத்துக்கும் அவ்வளவு சீக்கிரம் இது ரிமூவ் ஆகாது ஏன்னா ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வச்சுட்டு அப்படினா வளவளன்னு இதுலயே ஒட்டிட்டே தான் இருக்கு அவ்வளவு சீக்கிரம் குயிக்கா ரிமூவ் ஆகாது அப்ப இது ட்ரையா வச்சு நம்ம க்ளீன் பண்ணும் ட்ரையா வச்சு க்ளீன் பண்றது ஹீட் பண்ணி எடுக்கணும் ஹீட் பண்ணி எடுத்து சேனல் நம்பர் 2 ல ஃபிக்ஸ் பண்ணிக்கும் சேனல் நம்பர் 2 ல எவ்வளவு ஹீட் டெம்பரேச்சர் இருக்கு ஏர் டெம்பரேச்சர் இருக்குன்னு தெரியும் இல்லையா சேனல் நம்பர் 2 ல 2 ல வெச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் ஒரு 15 செகண்ட் 15 செகண்ட் ப்ரீ ஹீட் பண்றோம் சேனல் நம்பர் 2 ல வெச்சி ஐசி சுத்தியும் ஹீட் பண்றோம் 15 செகண்ட் ஹீட் பண்ணும்போது பிளேடியும் சேர்த்து ஹீட் பண்ணனும் ஓகேவா இப்போ ஹீட் பண்ணிட்டோம் ஐசியா ஒரு ஓரமா இருந்து க்ளீன் பண்ணுவோம் தெரியுது உங்களுக்கு மானிட்டர்ல ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வச்சு பிளேடு வச்சு தள்ளணும் மூவ் பண்ணணும் ஸ்பீடை வச்சு மூவ் பண்ணிங்கன்னா என்னாகும் இதில் இருக்க லெட்டு வந்து மெல்ட் ஆகணும் இல்லையா சால்டிங் லெட்டு மெல்ட் ஆகணும் மெல்ட் ஆச்சு அப்படின்னா அழகாக இதுலேயே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் நீங்கள் ஸ்பீடை மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வச்சு தள்ளக்கூடாது பிளேடு வச்சு தள்ளக்கூடாது புரியுதா அதாவது இதில் இருக்கிற பால்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் அறுத்து எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் தெரியுதா உங்களுக்கு எதையுமே நம்ம பாதியாக இது பண்ணுறதில்ல எல்லாத்தையும் அறுத்து எடுக்கிற மாதிரி பொறுமையாக அறுத்துங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் அறுத்து கட்டாயி வந்துடும் சைடில் இருக்க குழு எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு வந்துடும் ஓகேவா இப்போ குழு எல்லாம் வந்துருச்சு பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடெல்லாம் டேமேஜ் ஆன மாதிரி தெரியுதா அந்த மாதிரி டேமேஜ் ஆகக்கூடாது ஆகாது இதில் இப்போ என்ன பண்ணுறோம் ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டு அப்ளை பண்ணணும் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு அதுக்கு அடுத்து தான் ஹிபிடி பேஸ்ட் ஹிபிடி பேஸ்ட் ஏன்னா இதில் நிறைய கிரே பால்ஸ் இருக்கு இல்லையா சில்வர் கலரில் வரல இல்லையா அப்போ பிபிடி பேஸ்ட் இது மேலே அப்ளை பண்ணிடுவோம் ஓகேவா ஹிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சால்டிங் ஐன் வச்சு சால்டிங் ஐன் ஐசி மேலே டச் ஆகக்கூடாது ஐசி மேலே சால்டிங் ஐன் டச் ஆகக்கூடாது மேலே பிபிடி பேஸ்ட்டில் சால்டிங் ஐனே வச்சு மேலாப்பில் வச்சு பட்டும் படாமல் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் இதில் வந்து ஒரு பால்ஸ் மாதிரி கிரியேட் ஆகிரும் சால்டிங் ஐனில் ஒரு பால்ஸ் மாதிரி இருக்கா இந்த பால்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் மேலே அப்படியே மேலாப்பில் வச்சு நீங்கள் இதில் தேய்ச்சிட்டு வரணும் லேசாக மேலாப்பில் வச்சு தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாவே ஓகே ஆகிடும் க்ளீன் ஆகிரும் அடுத்தது என்ன பண்ணுறோம் நம்ம க்ளீன் பண்ணும் இல்லையா பிபிடி பேஸ்ட்டு மேலே இது மேலே இருக்கிறது ஃப்ளக்ஸ் பேஸ்ட் இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து நீட்டாக நம்ம ஐபி வச்சு க்ளீன் பண்ணிடுவோம் ஓகேவா கம்மி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐசியில் மெட்டல் ப்ரஷ் வச்சு நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டல் ப்ரஷ்ஷை அதே மாதிரி ட்ரையாக வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது ஐபியை டிப் பண்ணிக்கோங்க ஐபியை டிப் பண்ணிவிட்டு இதில் லேசாக மேலாப்பில் வச்சு நீங்கள் இதை க்ளீன் பண்ணி வச்சு அழுத்தி க்ளீன் பண்ணக்கூடாது சரியா லேசாக மேலாப்பில் பட்டும் படாமல் இதை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த கிரே கலர் பால்ஸ் எல்லாமே உங்களுக்கு சில்வர் கலர் பால்ஸாக மாறிடும் இது எல்லாமே 100% சில்வர் கலராக மாறணும் அப்படிங்கிறது கிடையாது இதில் ஒன்று ரெண்டு கிரே பால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ரீபாலிங் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒட்டிக்கும்
ஓகேவா இதெல்லாம் ஐசி எல்லாமே கம்ப்ளீட்டா க்ளீன் ஆயிருச்சா இப்போ தெரியுது எல்லாமே சில்வர் கலர் பால்ஸா வந்துருச்சா சில்வர் கலர் பால்ஸ் வந்துச்சு இப்போ வந்து நம்ம இதை ஐசி வந்து ரீபால் பண்ணுறதுக்கு தயாராயிருச்சு ரீபால் பண்ணுறது எப்படி என்ன ஏது இது எல்லாமே தெரியும் இல்லையா உங்களுக்கு ரீபால் எப்படி பண்ணணும் தெரியுது உங்களுக்கு ஐசி அந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ப்ளூ இருக்குது அதெல்லாம் பொறுமையாக கட் பண்ணி எடுக்கணும் ஓகேவா இந்த இடத்துல இருக்கு இல்லையா சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா சைடில் அதை பொறுமையாக நீங்கள் பிளேடில் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பால்ஸ் வந்து கிரியேட் ஆகாது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஐசி சரியாக ஃபிக்ஸ் ஆகாது புரியுதா இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துங்க இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட பிளேட் இருக்கு இல்லையா லெவன் நம்பர் பிளேடு லைட்டாக ஸ்க்ராச்சஸ் பண்ணி ஐசி க்ளீன் பண்ணுவோம் மெயின் என்ன பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சென்டரில் இதில் சென்டரில் எதுவுமே எந்த ஒரு க்ளூவும் இருக்கக்கூடாது கிரே பால்ஸும் இருக்கக்கூடாது ஸ்கின் டேமேஜ் ஆகக்கூடாது எல்லா பால்ஸுமே தனித்தனியாக ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பென்சில்ஸ் வச்சு ரீபால் பண்ணுங்கள் ரீபால் பண்ணிவிட்டு இந்த திரும்பவும் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வாங்க அடுத்தது நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணுங்க வழக்கம் போல் ஓகேவா இதை மெத்தட் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஏதாவது டவுட்னா கேளுங்கள் சொல்லித்தரேன் இந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கணும் உங்கள்கிட்ட சர்வீஸ் வர மொபைல் நீங்களும் பர்ஃபெக்டான முறையில் சர்வீஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் கொண்டு வரணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹேண்ட் ஸ்கில்லும் அப்டேட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது உங்களோட நாலேஜும் ரொம்ப பெஸ்ட்டாக வந்து நம்ம அப்டேட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கும் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும் ஆசை இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கீழே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வேணாலும் நீங்கள் இதை ஜாயின் பண்ணி கேட்டிங்க ஏதாவது டவுட்டு மொபைல் சர்வீஸ் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேட்டிங்கனாலும் அதுலேயும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ